வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, நான் இது மாதிரி வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு மார்க்கெட் சம்மந்தமாக. ஸோ இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு, அதனால் வந்து ஒரு சின்ன வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் அனாலிசிஸ், அதாவது சார்ட் அனாலிசிஸில் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம வந்து ட்ரெண்டை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பேன். அதாவது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கில் என்னோடய குரூப்பில் அசோக் லைலாண்ட், அதை வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 115 ரூபா புட் ஆப்ஷனை வந்து 1 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு 40 பைசா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. பொசிஷனோட ஹோல்ட் பண்ணிங்கன்னா 2 ரூபாய்க்கு மேலே போகும், உங்கள் டார்கெட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த கால் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் முன்னாடி வந்து கால் ஆக்டிவேட் ஆகி 1 ரூபா 80 பைசா வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஹை வந்திருக்கு. ஸோ இதே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன், அதாவது 7000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்னு. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மோர் ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் வந்து டார்கெட்டாக வெயிட் பண்ணலாம். சரிங்களா? தப்பு இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போவோம். இது பார்த்திங்கன்னா சார்ட்டிங் அப்படிங்கிற வெப்சைட்டில் இப்போ நம்ம இருக்கோம். இதில் வந்து என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன், பண்ணுறேன். எப்போயுமே நான் மூவிங் ஆவரேஜ் தான் நான் எப்போ வச்ச நம்பரில் வச்சு தான் பார்ப்பேன். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணுறேன். நீங்களும் வந்து எப்படி பண்ணலாம், ஏதாவது இந்த இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னு தெரியாதவங்க, இதை எப்படி யூஸ் பண்ணு தெரியாதவங்களுக்கு இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தெரிஞ்சவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த கிரிட் எடுத்து விட்றேன். சரிங்களா? எடுத்துட்டு சரி, இப்போ மாறிடுச்சு. இப்போ இதுக்கு ட்ரெண்ட் லைனை வரையலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஹையையும் இந்த ஹையையும் எடுத்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டேன். ஸோ இந்த ஹை, சரிங்களா? ஸோ அக்யூரேட்டாக போடணும்னா இப்படி போடலாம். டைம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் வேகமாக போகிறேன், கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மவுஸ் வந்து மக்கர் பண்ணுது, ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து இப்படி பண்ணிட்டோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்குங்கிறத காட்டுது. இது சப்போர்ட் ஜோன்ஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அடுத்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டாவது மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா அது வந்து இப்படி இருக்குது. அப்புறம் வந்து இங்கேருந்து போடலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தா இப்போதைக்கு பிரேக் அவுட்டில் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ங்கிறதுனால மேலேருந்து ஒரு ஸ்விங் எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு லோவும் ஹையும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடம். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைனோ, அது சாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனோ கரெக்டாக 51.82 வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இந்த இடம் ரொம்ப முக்கியம். நான் இதை தான் போட்டது 115 ரூபா பாருங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ கேண்டல்ஸுக்கு இப்படி பார்த்தாலுமே அடுத்தடுத்து 3 லோ க்ரியேட் ஆகி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போதைக்கு பிரேக் அவுட்டில், அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் இருக்குது. அடுத்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடம் 112 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடம் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாகவும் இருக்கும். அந்த இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து 120 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்எஸ்சி சைட்டில் போய் அந்த அசோக் லைலாண்ட் பார்க்க போகிறோம். ஸோ டைம் கம்மியாக இருக்குனால கொஞ்சம் நான் வேகமாக போகிறேன். சரிங்களா? அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் கொஞ்சம் நம்ம என்எஸ்சி வச்சுருக்கல வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த ஸ்கிரிப்ட்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்ட டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இதில் பார்க்கும்போது ட்ரேடர் வேல்யூ 164 லாட்டு 164 இருக்குது. ஸோ வெயிட்டேஜ் ஆவரேஜ் பேஸ் 1 ஹவர் இருக்குது. ஸோ அதில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்சஸ் இவ்வளோ இருக்குது, சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது, இம்பல்ஸ் ஹோல்டிங் 37 இருக்குது, ஆனுவல் ஹோல்டிங் 34 இருக்குது. ஸோ இது வந்து நல்ல டேட்டாவில் தான் இருக்குது, நல்ல டேட்டாவாக தான் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவிலேருந்து கடைசி எல்லாம்னு பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள்,
எவ்வளோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து பாருங்கள். இந்த இடம் மட்டும் ஒரு சின்ன ஸ்டாப்பிங் பாக்கிங் கொடுத்து மறுபடியும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நமக்கு இதை வச்சு என்ன முடிவு எடுக்கலான்னா, வர்ற மண்டே அதாவது 6ஆம் தேதி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி நிஃப்டி ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், இந்த ஆப்ஷன் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், ஓப்பன் ஹை அப்படிங்கிற ஒரு இது மெத்தடில் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது 1 ஆர்வாங்கிறது ஹையாகவும் அன்றைக்கி அந்த ப்ரைஸே ஓப்பன் ப்ரைஸாக இருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் அதாவது 1 ரூபா வரைக்கும் மறுபடியும் வரும், வந்து ஒரு கன்சோலேஷன் ஆகி திருப்பி மறுபடியும் அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி 2 ரூபாய்க்கு மேலே போகும். சரிங்களா, இது ஒரு இல்லை மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர் டவுனில் இருக்குது அப்படின்னா, ஸோ நாளைக்கே வந்து அந்த 120ங்கிற இடத்த வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது ஆப்ஷனுங்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை 2 ரூபாயை வந்து நாளைக்கு வந்து டச் பண்ணுறதுக்கு வாங்க. இது வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், இப்படி நடக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் எது தகுந்தமே உங்கள் டெசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து எளிமையான முத்தரில் வந்து ஒரு ப்ரைஸையும் ஒரு ஸ்டாக்கையும் ஒரு கேண்டிடேட்ஸ் மெத்தடை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய குரூப் இருக்கிறவங்க, என்னுடைய சேனல் இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எப்போலாம் டைம் கொடுத்து அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ, பை பாய்.